ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவில் புட்டு செய்வது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தரலாம் வாங்க நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் திருகுணை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் தேவையான அளவுக்கு வெள்ளம் ஒரு வானலில் எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றினோம்னா மாவு குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி தெளித்து தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி நல்லா தெளித்து தெளித்து பிசைஞ்சி விட்டோம்னா தான் உதிரி உதிரியாக வரும் இந்த ஸ்டேஜுக்கு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு தட்டத்தில் நம்ம மாவு ஜலிக்கிற ஜலடியாக வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்திட்டு ஜலிச்சமுன்னா லைட்டாக கட்டி கட்டியாக இருக்குதுல்லையா அது தனியாக மாவு தனியாக நம்மளுக்கு ஜலிச்சமுன்னா கிடச்சிரும் தட்டி இருக்கிறத நம்ம கையால் தேய்ச்சிமுன்னா தூள் தூள் ஆயிரும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவு நல்லா தேய்ச்சியாச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது மாவு பார்க்கவே இப்போது இட்லி தட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டுக்கலாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது இப்போது ராகி மாவை அதோட சேர்த்துட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ராகி மாவு நல்லா வேகட்டும் இப்போ வாசமாக இருக்குது பாருங்கள் ராகி மாவு வெந்திருச்சு இப்போ இறக்கிக்கலாம் மாவில் இப்போ கொஞ்சம் தூளுப்பு சேர்த்திக்கலாம் இப்போது ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறதையும் சேர்த்துட்டு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுக்கோங்க சூடு போகாததுக்கு முன்னே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வெல்லம் அந்த சூட்டோடு கரைஞ்சிடும் இப்போது தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காவை சேர்த்திட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பரான ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ